வணக்கம். இந்தியா முழுக்க பேசப்பட்ட ஒரு டாபிக், பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு சம்பவம், ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு எதை சொல்லலாம் அப்படின்னா, இல்லை ஒரு சாவக்கேடுன்னு சொல்லலாமா, என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த ஒரு பெண், நான் பேரை குறிப்பிட விரும்பலை, திருப்பி திருப்பி கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டு, அதாவது அவங்க கழுத்து துண்டிக்கப்பட்டு, அதாவது உடைக்கப்பட்டு, முதுகெலும்பு உடைக்கப்பட்டு, நாக்கு அறுக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்காங்க. அதாவது ஐபிசி செக்ஷன் 302 அதுக்கு கீழே வந்து போலீஸ் வந்து அந்த கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இது வந்து போலீஸோட ஸ்டேட்மெண்ட். பட் உண்மையில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, அவங்களுடைய அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த பெண் வந்து கொல்லப்பட்டாங்க, பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளானாங்க. இவ்வளோ துன்புறுத்தலுக்கு அப்புறமும் வந்து 16 நாள் கழித்து அந்த பெண்ணுடைய உடலை வந்து அவங்க தாய் தந்தையர்கிட்ட கூட கொடுக்காம ஒரு இடத்துல கொண்டு போய் எரிச்சிருக்காங்க போலீஸ். இதுதான் வந்து உண்மையான ஒரு நிலவரம். இன்க்ளூடிங் மீடியா பீப்புளுமே அங்கே இருக்கிறப்பே இதெல்லாம் நடந்திருக்கு. ஸோ இதை பற்றி பேசலாம் அப்படின்னு தான். ஸோ நான் ஆரம்பத்தில் என்ன சொன்னேன் அப்படின்னா, பேசப்பட்ட அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ பாஸ்ட் டென்ஸில் சொன்னேன். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஸோ இந்த இஷ்யூ ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு 3 நாள் தேவைப்படும் இந்த வீடியோவை ரெடி பண்ணுறதுக்கு. ஏன் அப்படின்னா, ஒரு டேட்டா கலெக்ட் பண்ணலாம், எப்படியெல்லாம் இருக்குது இந்த இந்தியாவில் ஃபுல்லாக எப்படி இருக்குது இந்த பிரச்சனை, அதாவது இந்த ரேப் இஷ்யூஸ் அப்படிங்கிறது இந்தியா முழுக்க எப்படி இருக்குது, இதுக்கு எந்த இடத்துல தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ரிசர்ச் பண்ணணும் அப்படிங்கிறக்காக எனக்கு 3 டேஸ் மினிமம் தேவைப்படும். ஸோ அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து கொஞ்சமாவது வந்து ஒரு உண்மைத்தன்மை நிரம்பிய ஒரு டேட்டாஸை கொண்டு வந்து கொடுக்க முடியும். ஸோ அப்படி 3 டேஸ் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, வேரியஸ் டேட்டாஸ் ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ சைட் பை சைடாக, ஸோ இந்த டாப்பிக்கில் மற்றவங்க என்ன பேசியிருக்காங்க, ஏதாவது ட்ரெண்டிங் ஆயிருக்கா ட்விட்டர் ஹேண்டில், யூடியூப்பில், அந்த மாதிரிலாம் சர்ச் பண்ணி பார்க்குறப்ப என்ன தெரிஞ்சு அப்படின்னா, பெருசாக எந்த ட்ரெண்டிங் ஆன மாதிரியும் எனக்கு தெரியலை. சுஷாந்த் சிங் ராஜ்புட் அவர்களுக்கு வந்து ஜஸ்டிஸ் கேட்டு ட்ரெண்டிங் ஆச்சு. பட் இந்த பெண்மணிக்கு வந்து ஏன் இப்படி ஒரு ட்ரெண்ட், ஒரு இந்த சோசியல் மீடியாவில் பேச தகுந்தவங்க கூட இவங்க இல்லையா, இந்த பிரச்சனை இல்லையா அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு மனக்குமுறல் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அப்படி என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு 1-2 டேஸ் வந்து பேசுகிறாங்க. ஸோ ட்ரெண்டிங்கில் எங்கேயாச்சும் ஒரு இடத்துலையாவது இருக்குது. ஸோ நேற்று ஒரு சும்மா ஒரு டைமிங் ஒரு சொல்கிறேன், ஒரு 7 to 8, 7 to 10 வரைக்கும்னு வச்சுப்போம். ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஐபிஎல் ட்ரெண்டிங் ஆகுது, திருப்பி வந்து ஜஸ்டிஸ் ஃபார் எஸ்எஸ்ஆர்னு ட்ரெண்டிங் ஆகுது இந்தியா லெவல் ட்ரெண்டிங்கில் ட்விட்டரில். அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கழித்து அர்ணாப் கோஸ்வாமி அவர் வந்து ஒரு டிபேட் நடத்துகிறாரு, அப்போ தான் வந்து இவங்க ட்ரெண்டிங் ஆகிறோம். ஸோ ஒரு ரிப்போர்ட்டர் இருந்தால் தான் வந்து இந்த மாதிரியான இஷ்யூஸ் ட்ரெண்டிங் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி அதை விடுங்க, அதுக்குள்ளே போக வேண்டாம். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த வீடியோஸில் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ், எங்கே பிரச்சனை, எந்த இடத்துல தீர்வு, எப்படி தீர்வு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் பண்ணேன். 3 இடத்த நம்ம சரி பண்ண போகிறோம். 3 பேர் தான் இந்த பெண்ணுக்கான நடந்த அந்த பிரச்சனைக்கான காரணம். அந்த 3 பேர் யார் அப்படிங்கிற ஒரு உண்மையை இந்த வீடியோட எண்டில் நான் உடைக்க போகிறேன். மறக்காமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இதுவரைக்கும் நான் இப்படி ஸ்ட்ரெஸ் பண்ணது கிடையாது, இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய விருப்பம் தான். பட் இது கொஞ்சம் முக்கியமான இஷ்யூஸ்னால இதை கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது ஒரு உலக அளவில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ரேப் விக்டிம்ஸ் இருக்கிற நாடுகளில் இந்தியா வந்து 3வது இடம், அதாவது 33,000 அப்படிங்கிற அந்த ரேஞ்சில் இந்தியா இருக்குது. ஸோ அமெரிக்கா ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது, யூகே அதுக்கடுத்து இந்தியா, அந்த மாதிரி இருக்குது. ஸோ 33,000 இந்தியா இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு போச்சு. இந்த ஒரு இஷ்யூ நடந்து ஒரு 20 நாள் ஆயிருக்குமா, இந்த 20 நாளுக்குள்ள 1,600 ரேப் கேசஸ் இந்தியாவில் பதிவாயிருக்கு. அதாவது ஒரு நாளைக்கு சராசரியாக 87 பெண்கள் வந்து பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. இதை ஸ்டார்ட் பண்ணுறப்ப தான் வந்து எனக்கு ஷாக்கிங்கான ரிப்போர்ட்ஸ்லாம் கிடைக்குது, சிலருக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தலாம். ஸோ அதுக்காக முன்னக்கூட்டியே ஒரு சாரி அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லிக்கிறேன். ஸோ இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் படி இந்தியா முழுக்க நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, மகாராஷ்டிரா அந்த மாநிலம் வந்து ரொம்ப பயங்கரமாக பாதிக்கப்பட்ட மாநிலமாக இருக்குது, ரேப் கேசஸ் அதிகமாக இருக்கிற மாநிலங்களில். அதுக்கு மேலே யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவர் இந்தியன் கேபிட்டல் டெல்லி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ 11% வந்து அங்கே தான் கேசஸ் வந்து பதிவாகுது அப்படிங்கிற மாதிரி. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எந்தாச்சும் ஒரு ஸ்டேட்டில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும்ல, ஸோ அந்த ஸ்டேட்டில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஏதாச்சும் ஒரு ஸ்டேட்டில் கம்மியாக இருந்தால், ஸோ அந்த தலைவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்ல. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எந்த ஸ்டேட்டில் ரொம்ப கம்மி அப்படின்னு பார்த்தப்ப எனக்கு அப்படியே ஷாக்கிங், ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது என்ன அப்படின்னா, தமிழ்நாடு. தமிழ்நாடில் வந்து 0.9% தான் மொத்தமே, அதாவது இன் டேர்ம்ஸ் ஆஃப் லேக்ஸில், அதாவது 100,000 பெண்களை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 0.9% தான் ஒரு வருஷத்துக்கு வந்து இந்த ரேப் கேஸ், அதாவது இவன் நாட் ஈவன் அ 1 லட்சத்துக்கு. ஸோ இது வந்து ரொம்ப பெரிய விஷயம்.
இதுவே வந்து மகாராஷ்டிரா கூட கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா மகாராஷ்டிராவில் 14% மேலே இருக்குது. அதாவது ஒரு 1000 அதாவது 100,000 பெண்களை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் 14 பேர் வந்து இந்த மாதிரி ரேப் கேசஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு உள்ளாக்கப்படுறாங்க. டெல்லி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 119 பெண்கள் அவங்க வந்து இந்த ரேப் கேசஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு உள்ளாக்கப்படுறாங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு வந்து ஒரு விடிவெள்ளியாக தெரிஞ்சிச்சு. சரி, மற்ற எல்லா ஸ்டேட்டையும் கம்பேர் பண்ணுவோம், நீ தமிழ்நாட்டில் இருக்கிறது தமிழ்நாட்டுக்காரன் நீ அப்படி தான் பேசுவ அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்கல்ல. ஸோ மற்ற எல்லா ஸ்டேட்டையும் கம்பேர் பண்ணுறப்ப என்ன தெரிய வருது அப்படின்னா தமிழ்நாடு தான் 0.9 அப்படிங்கிற இந்த லோவஸ்ட்டு பர்சன்டேஜ் அந்த இதோடு இருக்குது. ஸோ என்ன நடந்திருக்கு தமிழ்நாட்டில் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இங்கே தான் தமிழ்நாட்டில் நம்ம பாராட்டணும், தமிழ்நாட்டில் தலைவர்கள் அப்படிங்கிறது ஒரு விஷயம். ஸோ முதல் பிரச்சனை அப்படிங்கிறதுனா, அதாவது மூணு பேர் நான் சொல்லியிருந்தேன், முதல் பிரச்சனை தலைவர்கள் அப்படிங்கிறது. இந்த தமிழ்நாட்டில் இருக்க மீடியா, நிறையா மீடியா நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது தமிழ்நாட்டில் ரேப் விக்டிம்ஸ் அதிகமாகிருச்சு, தமிழ்நாட்டில் குற்றங்கள் அதிகமாகிருச்சு, கொலை அதிகமாகிருச்சு. ஏன் இப்படி பண்ணுறீங்க மீடியா பீப்பிள்ஸ்? பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா தமிழ்நாடு மற்ற மாநிலங்களுக்கு ஒரு விடிவெள்ளியாக இருக்குது, 0.9 தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. யாருனால அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஏதாச்சும் ஒரு கட்சிக்கு இவன் சப்போர்ட் பண்ணுவான் அப்படின்னு மட்டும் நீங்கள் சொல்லிடாதீங்க. ஸோ இது நான் கட்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு பண்ணல, ஒரு பர்சன் அவங்களால் ஆக்கப்பட்டது தான் இவ்வளோ ஒரு முன்னேற்றம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ யார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஜே ஜெயலலிதா அவர்கள். ஸோ அவங்க தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு 14 steps விமென்க்கு மட்டுமே செப்பரேட்டாக அவங்களுக்கு வந்து இந்த பிரச்சனைகள் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிவென்ஷன் ஸ்டெப்ஸ், அதாவது மற்ற ஸ்டேட்லலாம் என்னென்னா கடுமையான தண்டனைகள் கடுமையான சட்டம், இங்கே ப்ரிவென்ஷன் நடக்கவே விட மாட்டேன் நான் அப்புறம் எங்கிட்டு கடுமையான தண்டனை அப்படிங்கிற அளவுக்கு வந்து ஒரு 14 steps வந்து வைக்கிறாங்க. யார் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா சிஎம் ஜே ஜெயலலிதா அவர்கள். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ஹேட்ஸ் ஆஃப். இது வந்து நான் வந்து ஒரு கட்சிக்கோ ஒரு இதுக்காகவோ நான் பேச கிடையாது, எல்லா கட்சியிலும் இருக்கிற நல்ல தலைவர்களை கண்டிப்பாக எல்லாரும் விரும்பி தான் ஆக வேண்டும். ஸோ அவங்கள்ட்ட இருக்கிற குறைகள் இருக்க தான் செய்யும். ஸோ இது வந்து சோஷியல் மீடியா இன்டர்நெட் ஏஜ் குறைகள் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் இருக்க தான் செய்யும். ஸோ அப்படி பார்க்குறப்ப ஒரு 14 steps வைக்கிறாங்க, இன்க்ளூடிங் சர்வேலன்ஸ், அதாவது இம்பார்ட்டண்ட்டான பிளேஸில் சர்வேலன்ஸ் கேமரா ஃபிட் பண்ணணும். ஸோ போலீஸ் வந்து அலர்ஜ்ஃபுல்லாக, அதாவது எப்பயுமே போலீஸ் அவைலபிளாக இருக்கணும். அண்ட் தென் வந்து 24 hoursக்கும் உமனுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக, அதாவது எமர்ஜென்சி கால் பண்ணால் உடனே ரெஸ்பான்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு 14 திட்டங்களை கொண்டு வந்ததுனால என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 0.9 வந்து ரெடியூஸ் ஆகிடுச்சு தமிழ்நாடு. ஸோ இதுதான் வந்து ஒரு முதல் பிரச்சனையே. மற்ற மாநிலங்களில் இது இருக்கா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ரொம்ப கம்மி. ஸோ நல்ல தலைவர்கள் வேணும் அப்படிங்கிறது தான் ஒரு முதல் ஸ்டெப். ஸோ இதிலேருந்து வெளியே வர்றதுக்கான முதல் ஸ்டெப் அப்படிங்கிறது சொல்லிட்டு. ஸோ சரி வாங்க, செகண்ட் ஸ்டெப் யார் அப்படின்னு பார்ப்போம். பேரண்டிங், இதுதான் வந்து ரொம்ப என்னைய கேட்ட வரைக்கும் ஒரு ஆச்சரியமான ஸ்டெப்பு. என்ன அப்படின்னா, இந்தியா அப்படிங்கிற ஒரு கண்ட்ரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த கல்ச்சுரல் வேல்யூஸ் மாரல் வேல்யூஸ்லாம் அதிகமாக இருக்கிற கண்ட்ரி. ஆனால் அந்த கண்ட்ரிலேயே வந்து பேரண்டிங்னால நடக்கக்கூடிய இந்த கிரிமினலைசேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ரேப் கேஸில் நடக்கக்கூடிய கிரிமினலைசேஷன், அதாவது இந்த கிரிமினலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, எப்படி கிரிமினல் ஆக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா டியூ டு த பேரண்ட்ஸ், அவங்களால கிரிமினல் ஆக்கப்பட்டவங்க தான் அதிகமாக இருக்காங்க. என்னப்பா சொல்கிற அப்படின்னா, யா காஸ்ட் ரிலீஜன் இந்த மாதிரி விஷயங்கள். நான் உங்கள்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஒரு குழந்தை பிறக்கிறப்ப அந்த குழந்தை வந்து ரொம்ப நல்ல குழந்தை தான். அந்த குழந்தை நம்ம எதுவுமே செய்ய முடியாது, எதுவுமே சொல்லவும் முடியாது. அது வந்து ஒரு மட்டு மாதிரி, களிமண் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அவங்கள ஷேப் பண்ணுற பொறுப்பு யாருக்கு இருக்குது அப்படின்னு கேட்டால் சுற்றி வளர்கிற சமூகம், அதுக்கப்புறம் அவங்க வளரக்கூடிய சுற்றுச்சூழல், அந்த நிலைமை எப்படி இருக்குது, அந்தது ஃபைனலாக மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் யார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா பெற்றோர்கள். இவங்க தான் வந்து பொறுப்பு எடுத்துக்கணும். முழுக்க முழுக்க கெட்டவனானா அவங்க வளர்ப்பு சரியில்லை அப்படின்னு தான் சொல்லணும். உண்மைதான் அது. அவங்களுக்கு ஜெனட்டிக்கலாக வந்து அவங்க கெட்டது தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கவே மாட்டாங்க, கண்டிப்பாக இறங்க மாட்டாங்க. ஸோ வாட் தே டூ இஸ் அவங்க வந்து யாரையாச்சும் ஒருத்தவங்களை பார்த்து தான் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. ஸோ காஸ்டிசம் அப்படிங்கிற விஷயத்தை போதிக்கிறது தப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ரெண்டாவது இஷ்யூ. ஸோ இதுக்கான சொல்யூஷன் நான் வீடியோட எண்டில் தரேன். தேர்ட் இஷ்யூ, இந்த இஷ்யூ தான் வந்து ஒரு க்ரூஷியல் பாயிண்ட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நான் இந்த பிரச்சனை வந்ததுக்கப்புறம் சோஷியல் மீடியாஸில் என்னென்ன இருக்குது அப்படின்ற மாதிரி சர்ச் பண்ணேன். நான் எப்பயுமே வீடியோ பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேமஸான யூடியூபர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வீடியோ கண்டிப்பாக பார்க்க மாட்டேன். ஏன்னா அந்த சென்ஸ் நம்ம அந்த எசன்ஸ் இதில் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து ஒரிஜினாலிட்டி ஃபீலிங் இருக்காது அப்படிங்கிறதுனால நான் பார்க்கவே மாட்டேன், யார் ஒருத்தராக இருக்கட்டும் அது எவ்வளோ பெரிய யூடியூபராகவுமே இருக்கட்டும். ஆனால் இந்த வீடியோ பண்ணுறப்ப மட்டும் சரி வாங்க என்ன பண்ணியிருக்காங்க வெளியே என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா தான் ஒரு பார்வைக்காக பார்க்க போனேன். மதன் கௌரி அண்ணா பேசியிருந்தார், அருணோதய அண்ணா அவங்களாம் பேசியிருந்தாங்க. அவங்க வந்து முடிவு வந்து வேறு மாதிரி சொன்னாலுமே அவங்களுடைய கண்டென்ட் ஃபுல்லாகவுமே வந்து ஒரு
ஒரு உணர்ச்சியை தூண்டுற மாதிரியா இருக்கே தவிர ஒரு சிந்திக்கிற வைக்கிறதா இருக்கா அப்படின்றது கேட்டிங்க அப்படின்னா அது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. கோபத்தையும் உணர்ச்சியும் தூண்ட வைக்கிதே அவங்க வீடியோ தவிர சிந்திக்க வச்சுச்சா அந்த வீடியோ அப்படின்னு கேட்டால் அதுதான் இல்லை. ஸோ நான் உங்களை தப்புன்னு சொல்லலை, பட் இது வந்து கொஞ்சம் முக்கியமான ஒரு இந்த மாதிரி ஒரு க்ரூஷியலான இஷ்யூவில் வந்து கொஞ்சம் சிந்திக்க வைக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய இது. ஸோ அப்படி நான் பார்க்குறப்ப என்ன தெரியுது அப்படின்னா தண்டனைகள் வந்து ரொம்ப கஷ்டமாக கொடுக்கணும், கொலை பண்ணணும், அதுக்கப்புறம் ரொம்ப ப்ரூட்டலான தண்டனைகள்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான சோசியல் மீடியாவில் போயிட்டு இருந்துச்சு. இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ரிசர்ச் பண்ணுறேன். அப்படி என்ன பண்ணுறேன் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா கன்விக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, அதாவது குற்றவாளியை வந்து கோர்ட்டில் கொண்டு போய் நிறுத்துறது அப்படிங்கிறது ஒரு விஷயம். ஸோ 1973 பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேப் கேசஸ் மட்டும் நான் சொல்கிறேன், வேறு எந்த கேஸுமே கிடையாது. இந்த வீடியோ ஃபுல்லாகவுமே இந்த ரேப் கேசஸ் பற்றி தான் நான் சொல்லப்போகிறேன். 44% குற்றவாளிகள் கோர்ட்டில் கொண்டு போய் நிப்பாட்டப்பட்டிருக்காங்க, அதாவது கன்விக்டட் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு வருஷத்துக்கு 1973. அப்போ தான் வந்து ரேப் கேஸும் கொஞ்சம் அதிகமாகவும் இருந்துச்சு. இப்போ இந்தியாவில் வந்து வெறும் 21% தான், வெறும் கால்வாசி கூட கிடையாதுங்க, கால்வாசி கூட கோர்ட்டுக்கே போகிறதில்ல. அப்புறம் இப்படி நீங்கள் சொல்கிற தண்டனையெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி. அண்ணே முக்காவாசி பிரச்சனை கோர்ட்டுக்கே போகிறதில்லையா அண்ணே? அவங்கெல்லாம் பிஸியாக இருப்பாங்க தம்பி. என்ன பண்ணுறது, இப்படி தான் நடக்குது, பார்த்துக்கோங்க. ஸோ கோர்ட்டுக்கே ஒரு பிரச்சனை போகலன்னா அது எப்படி சால்வ் ஆகும், அதுக்கப்புறம் எப்படி நீங்கள் சொல்கிற தண்டனைலாம் கொடுக்க முடியும், யோசிச்சு பாருங்கள். சரி வாங்க இப்போ சொல்யூஷன்ஸ்குள்ளே போவோம். என்ன பண்ணால் இதை சரி பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் தலைவர்கள், அதாவது தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஸ்கில். நான் எப்பயுமே அதை மட்டும்தான் சொல்லுவேன், ஒரு ஸ்கில் இருந்தால் தான் வந்து தலைவர்களை தேர்ந்தெடுக்க முடியும். ஸோ அந்த மக்கள் வந்து அங்கே இருக்கிறவங்க வந்து ஒரு சாக்லேட் பேஸ்டு மக்கள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அது என்னடா சாக்லேட் பேஸ்டு மக்கள் அப்படின்னா, அதாவது இப்போ ஒரு அரசாங்கம் ஒரு எலெக்ஷன் அப்படின்னு வச்சுக்கோம். ஸோ அந்த எலெக்ஷனில் வந்து ரெண்டு பேர் நிற்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோம். ஒருத்தர் யார் அப்படின்னா ஒரு சாக்லேட் இண்டஸ்ட்ரி மேனுஃபேக்சர் அப்படின்னு வச்சுக்கோம். இன்னொருத்தர் யார் அப்படின்னா ஒரு மருந்து, அதாவது மருந்து தயாரிக்கக்கூடியவர் அப்படின்னு வச்சுக்கோம். என்ன சொல்கிறாரு அந்த சாக்லேட் இண்டஸ்ட்ரிக்காரர், என்ன சொல்கிறாருன்னா நான் உங்களுக்கு இனிப்பாக கொடுப்பேன், எல்லாமே இனிப்பாக நான் வழங்குறேன், இதை கொடுக்குறேன், ஃப்ரிட்ஜ் கொடுக்குறேன், ஏசி கொடுக்குறேன், இனிப்பாக கொடுக்குறேன், புரியுதுங்களா, இனிப்பாக எல்லாத்தையும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்கிறாரு. இன்னொருத்தவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நான் உனக்கு நல்ல மருந்து கொடுக்குறேன், நல்ல குணமாக இருக்க ஆரோக்கியமாக இருக்க நான் உனக்கு கொடுக்குறேன், நீ போய் உழைச்சி எல்லாத்தையும் சம்பாரிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ மக்கள் தான் யாருக்கு அதிகமாக ஓட்டு போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? நார்த்து சைடில் நான் சொல்கிறேன், யாருக்கு அப்படின்னா அந்த சாக்லேட் விற்கிறாரு பார்த்தீங்களா, அவருக்கு தான் அதிகமாக ஓட்டு போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இல்லாமல் மக்களை சிந்திக்க வைக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய விருப்பம். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா எஜுகேஷனை இம்ப்ரூவ் பண்ணணும். நார்த்தில் தான் ரொம்ப பெருசாக இருக்குது எஜுகேஷன், அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு சொல்லாமல் எஜுகேஷனை இம்ப்ரூவ் பண்ணுங்கள். ஹிந்தியை கொண்டு வந்து எங்கள்கிட்ட திணிக்கிறதுக்கு பதிலாக அவங்ககிட்ட நன்னெறியை கொண்டு போய் திணிங்க அப்படிங்கிறது தான் நான் சொல்லுவேன். ஸோ நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியில் ஹிந்தி சமஸ்கிருதம் இதெல்லாம் கொண்டு வந்து திணிக்கிறதுக்கு பதிலாக அவங்களுக்கு வந்து நன்னெறியை கொண்டு போய் திணிங்க, அதாவது நார்த் சைடு இந்த மாதிரி மக்கள்கிட்ட வந்து கொஞ்சம் நன்னெறியை கொண்டு போய் திணிச்சிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். என்னடா நீ கான்ஸ்டண்ட்டாக நார்த் நார்த்துன்னு சொல்லிட்டு இருக்க, அப்போ சவுத்தில் இருக்க எல்லா மக்களும் நல்லவங்களா அப்படின்னு கேட்டால், கர்நாடகா, கேரளா, ஆந்திரா, தமிழ்நாடு இந்த நாலு மாநிலங்கள் இருக்கு இல்லையா, இதை எல்லாத்தையுமே சேர்த்தா கூட வந்து மகாராஷ்டிராவோட கம்மியாக தான் வருது. என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் அந்த ரேப் கேஸ் ரேஷியோ அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, ஸோ 100,000 பேருக்கு எத்தனை பேர் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்தா கூட மகாராஷ்டிராவுக்கு கம்மியாக தான் வருது. ஸோ அதனால தான் நான் வந்து தமிழ்நாடு அந்த சவுத் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறது நெறி நன்னெறி அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இதில் என்ன முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா அங்கே இருக்க தலைவர்களை தேர்ந்தெடுக்கும் விதத்தை வந்து கொஞ்சம் மாற்றணும். இந்த காஸ்ட் பேஸ்டு ரிலிஜன் பேஸ்டு இதெல்லாம் விட்டுட்டு ஒரு நல்ல ஒரு தாட்டோட மக்களை அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த முதல் ஸ்டெப். இதுதான் இருக்கிறதுலே கஷ்டமான ஸ்டெப், அடுத்த ரெண்டு கூட ஈஸி தாங்க, ஈஸியாக மாற்றிடலாம், எல்லாரும் நினச்சாலும் மாற்றிடலாம். ரெண்டாவது ஸ்டெப் என்ன தெரியுமா, பேரண்டிங். இந்த பேரண்டிங்கில் கேஸ்டிசம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, ரிலிஜன் இந்த ரெண்டுமே. ஸோ இது ரெண்டுமே என்னை பொறுத்த வரைக்கும் வெவ்வேறு கிடையாது, எல்லாத்துலேயுமே வந்து இந்த உயர்வு தாழ்வு வேற்றுமை இதைத்தான் சொல்லிக் கொடுக்குது. இந்த கேஸ்டிசம் ரிலிஜன் இந்த இதெல்லாம் வந்து அப்படி தான் சொல்லிக் கொடுத்து அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதை எப்படி மாற்றலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இதை எராடிகேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கஷ்டம். நானும் இதை தான் யோசித்தேன், இதை எராடிகேட் பண்ணணும்டா, கண்டிப்பாக இதை ஒழிச்சா தான் சரிப்பட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசித்தேன். பட் அந்த விஷயம் தப்பு அப்படிங்கிறத இந்த ரிசர்ச் அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்ன அப்படின்னா இதை எராடிகேட் பண்ணாமல் இப்படி யோசிச்சு பார்ப்போமே, ஒருவேளை வந்து ஒவ்வொரு பீப்புளுக்குமே வந்து ஸ்பெஷல் செட் ஆஃப் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதாவது ஒரு காஸ்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா தே ஹேவ் சம் ஸ்பெஷல் ஷார்ட் ஆஃப் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அவங்களுடைய பரம்பரை பரம்பரையாக வந்தது, இந்த காஸ்டாக நீ நல்லா மேக்ஸ் போடுவேன், இந்த காஸ்டாக நீ நல்லா மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் உனக்கு நல்லா இருக்கும் அப்படி சொல்லி பாருங்களேன். ஆனால் இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு இருக்கிற ரொம்ப பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா, அவங்களோட ஸ்கில் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் கஷ்டமாக இருக்குது.
நீ தான் உயர்ந்தவன், நீ தான் தாழ்ந்தவன், நம்ம கேஸ்ட் தான் உயர்ந்தது, நம்ம கேஸ்ட் இந்த கேஸ்டெல்லாம் தாழ்ந்தது அப்படின்னு சொல்லி தராம, உன்னால் இது முடியும்ப்பா தம்பி, இதில் உன்னோடைய திறமையை வளர்த்துக்க பாரு அப்படின்னு சொல்லி கொடுத்து இந்த கேஸ்டிசம் கொண்டு வந்திருந்தா ஒரு ஆரோக்கியமான கேஸ்டிசமாக இருந்திருக்குமோ அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இது நிறைய பேருக்கு வந்து கண்டிப்பாக முரண்பாடாக தான் இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஸோ அப்படி முரண்பாடாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க, இது என்னுடைய கருத்து. அது ஒரு கேஸ்ட் அப்படிங்கிறத ஒரு கேஸ்ட் வேற்றுமை ஏற்றத்தாழ்வு அப்படிங்கிற மாதிரி கொண்டு போய் சேர்க்காம, உன்னுடைய ஷார்ட் ஆஃப் ஸ்கில் இது, இதை நீ எப்படியாச்சும் இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ண, இதில் எப்படியாச்சும் உன்னை எக்ஸல் பண்ணிக்க ட்ரை பண்ணிக்கோ அப்படின்னு கொண்டு போயிருக்கலாம். ஸோ அப்படி கொண்டு போயிருக்கணும். ஸோ பேரண்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அந்த மாதிரி மாற்றியிருந்தா, அந்த உத்தரகாண்டில் நடந்த, அந்த உத்தரப்பிரதேசில் நடந்த, அந்த பொண்ணுக்கு நடந்த அந்த இன்சிடெண்ட் திருப்பி நடக்கவே நடக்காது கண்டிப்பாக. கேஸ்ட் பேஸ்டாக நடக்கிற அந்த இன்சிடெண்ட் நடந்திருக்கவே நடந்திருக்காது. இதுதான் என்னுடைய ஒரு ஒரு கருத்தாக இருக்குது அப்படின்னு நான் சொல்லிக்குவேன். ஸோ இதை வந்து யாருக்கும் பிடிக்கல அப்படின்னா ஐம் சாரி, இது என்னால் மாற்றிக்க முடியாது. ஸோ தேர்ட் விஷயம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். தேர்ட் விஷயம் ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறது. ஓகே, இந்த ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நான் ஆல்ரெடி நான் உங்கள்கிட்ட வந்து ஒரு சிம்பாலிக்காக சொல்லிட்டேன், ஓப்பனாக என்னால் சொல்ல முடியாது ஒரு வீடியோவில். ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுக்கறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது, அது வந்து கொஞ்சம் யோசித்து கண்டிப்பாக நிறையா திங்க் பண்ணி கொடுக்க வேண்டியது. பட் சோஷியல் மீடியாலெலாம் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த பனிஷ்மெண்ட்டை கொடுங்க, நல்லா கொள்ளுங்க, நிற்க வச்சு நட் ரோட்டில் நிற்க வச்சு கொள்ளுங்க, அப்படின்னா தான் பயம் வரும், இந்த மாதிரி ரொம்ப கொடூரமான பனிஷ்மெண்ட்லாம் கொடுங்க அப்படின்னு வந்து சோஷியல் மீடியாலெலாம் ட்ரெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. பட் அந்த ஒரு தப்பான ஒருத்தர் வந்து ஒரு தவறான ஒரு ப்ரூட்டாலிட்டியை ஹேண்டில் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத வச்சுக்கோம். ஸோ இந்த ரேப் அப்படிங்கிறத நான் இனிமேல் ப்ரூட்டாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அந்த ரேப் கேஸ் நடக்கப்பட்ட அந்த அக்யூஸ்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க ப்ரூட்டாலிட்டியாக வந்து ஒரு பொண்ணை வந்து கஷ்டப்படுத்திருக்காங்க. அதுக்கு திருப்பி நம்மளுமே வந்து, அதாவது நன்னறியில் இருக்கிற நம்மளுமே வந்து இந்த மாதிரி ப்ரூட்டலாக தண்டனை கொடுங்க, உடம்பால் வற்புறுத்துங்க, அதாவது எப்படி சொல்கிறது, கொடுமை செய்யுங்க, உடலால் கொடுமை செய்யுங்க அப்படிங்கிறது சொல்கிறது வந்து இது எப்படி இருக்குது யோசிச்சு பாருங்கள். அவங்களுக்கும் நம்மளுக்கும் அப்புறம் என்ன வித்தியாசம் இருக்கும்? இதுக்கு கண்டிப்பாக வேற ஏதாச்சும் ஒரு ஜட்ஜ்மெண்ட் தேவை கண்டிப்பாக. ஸோ வன்மத்தை தூண்டாதீங்க அப்படிங்கிறது தான் நான் சொல்லுவேன். இப்படி கொலை பண்ணுங்கள், அப்படி பண்ணுங்கள், இப்படி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வன்மத்தை தூண்டாமல் டூ சம்திங் எல்ஸ், எப்படியாச்சும் அவங்கள மாற்ற பாருங்கள், மனிதனாக மாற்ற பாருங்கள் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. இது வந்து என்னுடைய சொந்த கருத்து தான், மற்றவங்க கருத்து அதை இது ஏதாச்சும் இன்ட்ரப்ட் பண்ணிச்சுன்னா ஐ எம் சாரி, இது என்னுடைய சொந்த கருத்து அப்படிங்கிறத நான் பதிவு பண்ணிக்கிறேன் மீண்டும் மீண்டும். இன்னொரு கடைசியில் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படிங்கிறது, வில்லிங் அன்வில்லிங்லி மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. இந்தியாவில் வந்து ரொம்ப அதிகமாக நடக்கப்படுறது அரேஞ்ச் மேரேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அன்வில்லிங்கே, அதாவது ஒரு பொண்ணுக்கு சம்மந்தமே இல்லாமல் அரேஞ்ச் மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. இந்த அரேஞ்ச் மேரேஜை நம்ம எப்படி யோசிக்கலாம்? ஒருவேளை இந்த அரேஞ்ச் மேரேஜ் பேரண்ட்ஸே பெர்மிஷன் பண்ணி லைஃப் லாங் ஒரு பையனை, அதாவது ஒரு ஸ்ட்ரேஞ்சரை ரேப் பண்ணிக்க அனுமதிக்கிற மாதிரி இருக்குமோ? அன்வில்லிங்லி அரேஞ்ச் மேரேஜ், நான் எல்லா அரேஞ்ச் மேரேஜையும் சொல்கிறேன், திங்க் அபவுட் இட். நன்றி, வணக்கம்.